தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீ வைகுண்டம் அருகே வடவல்லநாடு கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் விவசாயிகள் நெற்பயிர்களை பயிரிட்டு பராமரித்து வருகின்றனர். கடன் பெற்று நாற்று நட்டுள்ள நிலையில் பசுமையாக காட்சியளிக்கும் நெற்பயிர்களை இறை தேடி வரும் பறவை கூட்டங்கள் கொத்தி பயிர்களை சேதப்படுத்தி வருவதாக விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். வல்லநாடு கஸ்பா கிராமத்தில் குடியிருக்கேன். வடவல்லநாடு கிராமத்தில் விவசாய நிலம் சுமார் 3000 ஏக்கருக்கு மேலே இருக்கு. அதை பயிர் செய்திருக்கோம். அது 20 நாள் கழிச்சு பூராமே அந்த பறவை எங்கேருந்து வந்ததில்ல வந்து பூரா விவசாய நிலத்தையும் அடியில் தூரோட வெட்டி அதில் உள்ள குருத்தை திருட்டு அந்த கட்டை பூரா அங்கேயே வயலில் போட்டுட்டு அப்படியே வரிசையாக அழிச்சிட்டு போகிறாத்தையும் ஒரு சுமார் 200 ஏக்கருக்கு மேலே ரொம்ப நஷ்டப்படுத்தியிருக்கு. எங்களுக்கு காலைல 5 மணிக்கு வந்து நைட்டு 7.5 மணி வரை இருந்து தான் பற்றி பார்க்குறோம். இங்கே பார்த்தோம்னா அந்த பக்கம் போது அந்த பக்கம் தான் இந்த பக்கம் வருது. ஒன்றுத்தையும் உருப்பட விடாமல் ரொம்ப ஹெவி லாஸ் ஆகி உட்காந்துருக்கோம். என்ன செய்யறதுன்னு தெரியல. பறவை கூட்டங்கள் நெற்பயிர்களின் குருத்துக்களை கொத்தி நாற்றுக்களை வேரோடு பிடுங்கி சேதப்படுத்துவதாகவும் பயிர்களை பறவைகளிடம் இருந்து பாதுகாக்க காலை 7 மணி முதல் இரவு வரை வேறு எந்த பணிகளுக்கும் செல்லாமல் வயல்களிலேயே தங்கும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் வட்டம் வல்லநாடு கிராமம் இருக்கு. வயல்வெளி வந்து வட வல்லநாடு வயல்வெளி வந்து எனக்கு கிட்டத்தட்ட வயக்காடு ஒரு 4 ஏக்கர் நான் நட்டிருக்கேன். 4 ஏக்கரில் ஒரு 3 ஏக்கர் வந்து அலிமானம் நிறைய ஆயிடுச்சு. அதாவது அலிமானம்னா அவங்களுக்கு வந்து பறவை ஒரு புதுசாக ஒரு பறவை இறங்கியிருக்கு. ஒரு 1000 பறவைக்கிட்ட மொத்தமாக இறங்குது. அங்கங்கே அந்த நாணல் கிட்ட பூரா குடியிருக்குது. அலிமானங்கள் வந்து நாற்றை பிடுங்கி அதில் அடியுள்ள வேற கடிச்சு போட்டுது. வயல்களிலேயே தங்கும் பறவை கூட்டங்கள் வடவல்லநாடு கிராமத்தில் சுமார் 200 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள நெற்பயிர்களில் 70 ஏக்கரில் உள்ள பயிர்களை அழித்து விட்டதாகவும் இதுகுறித்து யாரிடம் தகவல் தெரிவிப்பது என தெரியவில்லை என்றும் கூறும் விவசாயிகள். பயிர்களை அழித்து வரும் பறவை கூட்டங்களால் வயல்களை இரவு பகல் பாராமல் காவல் காத்து வருவதால் நிம்மதியாக ஒருவேளை கூட சாப்பிடவே முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறுகின்றனர். இந்த ஏரியாவுக்குள்ளே ஒரு 200 ஏக்கர் நட்டிருக்காங்க. ஒரு 70 ஏக்கர் மொத்தமாக அலிமானம் ஆகியிருக்கு. இதுக்கு வந்து கவர்மெண்ட்டு என்ன நடவடிக்கைன்றதில்ல. யார்கிட்ட நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு தெரியல. பகல் முழுக்க உங்களுக்கு விடிஞ்சிலேருந்து ஒரு 5 மணிக்கு 5.5 மணிக்கு வரோம். ராத்திரி ஒரு 7 மணி வரைக்கும் வயல்லையே காத்து கிடக்க வேண்டியிருக்கு. ஒரு மணி நேரம் நாங்கள் சாப்பிட உட்காந்தா கூட வயலிலேருந்து அலிமானம் ஆயிடுது. எனவே பறவைகளால் அழிந்து வரும் விவசாய பயிர்களை கணக்கெடுத்து சிறு குறு விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இழப்பிற்கு உரிய நிவாரணம் வழங்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே தொடர்ந்து விவசாயம் செய்ய முடியும் என பாதிக்கப்பட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். யார்கிட்ட சொல்லுன்னு தெரியல. நாங்கள் மறுபடியும் சொல்ல தெரியாமல் தான் எங்கள் வயலை விட்டு எளிய எங்கேயும் போகிறதுக்கு முடியாமல் தான் நாங்கள் மீடியாவுக்கு ஃபோன் பண்ணால் வந்துட்டாங்க. வந்து எடுத்திருக்காங்க. எங்களுக்கு போட்டுக்கிட்டாங்கன்னா ஏதாவது கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து ஏதாவது வந்து ஏதாவது பார்த்து ஏதாவது செஞ்சாங்கன்னா உண்டு. செய்யணும். செஞ்சால் தான் நாங்கள் வந்து அடுத்த விவசாயம் பண்ண முடியும்.